சார் ப்ளீஸ் இருக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு கேதரிங், இந்த மாதிரியான ஒரு இடத்துல நான் வந்து இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒன்று அம்மா, இன்னொன்று கனி. கிட்டத்தட்ட ஒரு 25 வருட ஓட்டம், இந்த ஓட்டம் நான் வந்து இங்கே நின்று பேசுகிறதுக்கு 25 வருஷம் ஓடியிருக்கேன். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. இந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்கள்ல, இந்த வேகாத வெயிலில் வெந்தவியும் பொட்டலில்ன்னுட்டு. அப்போ நான் நினச்சேன், விவசாயிக்கு மட்டும் இல்லை, இது ஒவ்வொரு சினிமாக்காரனுக்கும் இது பொருந்தும். எத்தனை உழைப்பு, எத்தனை உழைப்பு, எத்தனை ராத்திரி, எத்தனை பகல், எவ்வளவு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, எத்தனை பேரோட உழைப்பு இது. டைரக்டரில் ஆரம்பித்து லைட் ஆஃபீஸர் வரையில், ப்ரொடக்ஷன் பாயில் ஆரம்பித்து எத்தனை பேர், எத்தனை டெக்னீஷியன்ஸு, எவ்வளவு உழைப்பு இது. இந்த உழைப்புக்கு அப்புறமேல் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ ஒரு ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து ஞாபகம் வச்சுட்ருங்க, இது பல பேருடைய உழைப்பு. உழைப்புனா சாதாரணப்பட்ட உழைப்பு இல்லை. இது வெளியிலிருந்து பார்க்கும்போது சினிமான்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம், ஒரு 2.5 மணி நேரம் பார்த்துட்டு வெளியில். சினிமா என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான், அது மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தான். பட் தென் இந்த ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ உழைப்பு தேவைப்படுது அப்படின்றத எல்லாரும் மனதார உணரணும்ட்டு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நான் வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த என்னுடைய கனவு, நான் பேசிக்கலாக ஐம் எ டாக்டர் பை ப்ரொஃபஷன், பட்டு என்னுடைய பேஷன், என்னுடைய ட்ரீம் வந்து சினிமாவாகத்தான் இருந்திருக்கு எல்லா காலகட்டத்திலும். ஸோ இந்த இந்த என்னுடைய முதல் ஸ்டெப்பை பாசிபிள் ஆக்கின, அதை வந்து செயல்படுத்த முடிந்த காரணம் வந்து திரு சமுத்திரகனி மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 25 வருட காலம் நட்பு, நட்பை மீறிய ஒரு உறவு அது. ஸோ எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தால் கூட என் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பந்தம் அது. ஸோ அது கொடுத்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மொத்த டீமுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஹுமாயூன் அண்ணன், அவர் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் வந்து ரியலி ஹாவ் டு சே சம்திங், ஏன்னா அப்படி ஒரு பிரியம், அப்படி ஒரு அதாவது வார்த்தைகளால் சொல்லி விளக்க முடியாத அளவுக்கான ஒரு அன்பு அது. நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்புற அன்னைக்கு அவங்க வந்து ஒரு பிரிய உபசார விழா மாதிரி, அதாவது நான் வந்து என்னோடய காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்படி ஒரு அழுகை, அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணமாக இருந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ லைக் டு எக்ஸ்டென்ட் மை தேங்க்ஸ் டு ஆல் ஒன் அண்ட் ஆல், எல்லாம் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக நின்று நின்று நன்றி சொல்லணும்ட்டு எனக்கு தோணுது, ஏன்னா அப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. என்னுடைய நீண்ட கால நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, சதீஷ் வந்திருக்காரு, இவங்கெல்லாம் என் கூட சினிமா நான் ஆரம்பித்த போது என் கூட ட்ராவல் பண்ணவங்க இவங்கெல்லாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் நான் வந்து இன்வைட் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ட்ரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான், ஹி மேட் திஸ் பாசிபிள் டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். God bless all. Thank you.